ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமாவை ரொம்பவுமே எதிர்பார்த்த தளபதி 67 டைட்டில் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த ப்ரோமோல வந்த சில ஹிட்டன் டீடைல்ஸை தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். டைட்டில் ரிவீலுக்காக நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, தளபதி ரத்தம் தெரிக்க தெரிக்க இருக்கிற மாதிரி. ஆனால் இன்னைக்கு இந்த ப்ரோமோல பார்க்கும்போது தான் தெரியுது அது ரத்தம் கிடையாது, சாக்லேட் அப்படின்ட்டு. விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதி முதுகில் ஒரு டாக்டர் சிம்பிள் போட்டிருப்பாரு, அந்த படத்தில் ஒரு டாக்டராக நடிச்சதுனால அப்படி போட்டிருந்திருப்பாரு. அந்த சிம்பிளில் பார்த்தீங்கன்னா கத்தி, ஒரு பறவையோட ரெக்க, ரெண்டு பாம்பு இதெல்லாமே இருக்கும். இந்த மூணுமே இப்போ ரிலீஸ் ஆன தளபதி 67 ப்ரோமோவில் காட்டியிருக்காங்க. ஸோ அதனால் இது எல்சியூக்குள்ள தான் வரும் அப்படின்ட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. டைட்டில் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோ பிளடி ஸ்வீட். இந்த ப்ரோமோல ரெண்டு விதமா தளபதியை காட்டியிருக்காங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் டக் இன் பண்ணிட்டு வாட்ச் கட்டிட்டு ப்ராப்பர் ஃபார்மல் ஷூ போட்டுக்கிட்டு ஒரு பக்கா ஜென்டல்மேன் மாதிரி ஒரு விஜயை காட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கையில கத்தி, கழுத்துல செயின், ஒரு கலஞ்ச முடி, ரப்பர் ஷூ யூஸ் பண்ற மாதிரி, வெறும் பனியன் மட்டும் போட்டுக்கிட்டு ஒரு ரவுடி லுக்ல இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது டபுள் ஆக்ஷனாவும் இருக்கலாம், இல்லைன்னா அந்த டைட்டில் வர வேர்டிங்ஸ் மாதிரி ஸ்வீட்டான சாக்லேட் பாயாவும் நடிச்சிருக்கலாம், அதே மாதிரி பிளட்டியான ஒரு கேங்ஸ்டராகவும் நடிச்சிருக்கலாம். அண்ட் இந்த வீடியோல நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், லியோ அப்படின்ற டைட்டில் அந்த காயின்ல வரும்போது ஒரு பக்கம் பிளட் தெரிக்கும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாக்லேட் பேப்பர் உரியற மாதிரி இருக்கும். மொத்தத்துல ஒரு சாக்லேட் பாய் கேங்ஸ்டர் ஆட்டிடியூட்ல இருக்க போறாரு. விக்ரம் மூவில பாத்தீங்கன்னா ரோலக்ஸ் வர சீன்ல அவரை சுத்திலுமே நிறைய பிளாக் கலர் கார்ஸ் இருக்கும். அதே மாதிரி இப்ப ரிலீஸ் ஆன தளபதி 67 ப்ரோமோலயுமே நிறைய கார்ஸ் வந்து ரொம்ப தூரம் வந்துகிட்டே இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ அந்த கார்ஸ்ல வர்றது எல்லாமே ரோலக்ஸ் கேங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஃபேன்ஸ் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, டீகோடிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸுக்கு இருக்க ஒரு முக்கியமான டவுட், இந்த மூவி எல்சியூக்குள்ள வருதா அப்படின்றதுதான். எல்சியூக்குள்ள வரதுக்கு ஒரு 100% வாய்ப்பு இருக்க மாதிரிதான் இவங்க நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. தளபதி 67 பூஜா வீடியோல கைதி படத்துல வந்த ஜார்ஜ் மரியன் இருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு ரிலீஸ் பண்ண காஷ்மீர் ஷெட்யூலுக்காக பிளைட்ல கிளம்பின வீடியோல விக்ரம் படத்துல வந்த ஏஜென்ட் டீனா இருக்காங்க. சோ கைதில வந்த ஒரு கேரக்டர் அண்ட் விக்ரம்ல வந்த ஒரு கேரக்டர், இந்தக்கே ரெண்டு கேரக்டருமே இந்த படத்துல கண்டிப்பா இருக்காங்க. சோ அதனால இது கண்டிப்பா எல்சியோ தான் இருக்கும்னு நம்ம நம்பி சொல்லலாம். அண்ட் இன்னொன்று பாத்தீங்கன்னா டைட்டில் லியோ, இந்த லியோவை கொஞ்சம் ஆல்டரேட் பண்ணி பாத்தீங்கன்னா எல்சியூ அப்படின்ற வேர்டிங்ஸ் அதுல தெரியும். அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா லியோ, லியோ அப்படின்னா என்ன, லியோ அப்படின்னா வந்து சிம்மம், சிம்மராசியை குறிக்கும். சிம்மராசியோட சிம்பல் பாத்தீங்கன்னா சிங்கம். மொத்தத்தில் தளபதி 67 லியோ டைட்டில தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா சரத்குமார் அவர்கள் நடிச்ச சிம்மராசி படம் வரும். சிம்மராசிக்கு இங்கிலீஷ்ல லியோன்னு பேரு.